நடக்குமா நடக்காதா முடிப்போமா முடிக்க மாட்டோமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த பிசினஸ் என்ன ஆகும் என் எதிர்காலம் என்ன ஆகும் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம் பாஸ்டர் எடுத்ததுல இருந்து தட துவங்கினதுல இருந்து தட தட ரொம்ப தடையா இருக்குது நீங்க ஏன் பயப்படுறீங்க தட வரத்தான் செய்யும் இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது தட வரட்டும் வந்தத வந்தபடியே போ சோ எதுக்குமே பயப்பட வேண்டாம் எவ்வளவு பெரிய தட வந்தாலும் பயப்பட வேண்டாம் ஒன்னே ஒன்னு ஜெபிச்சா போதும் நீங்க ஆரம்பிச்சா போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம் நெகேமியா 6 அதிகாரத்திலே 9 வசனம் அந்த வேளை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நெகேமியா 6 அதிகாரம் 9 வசனம் அந்த வேளை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும் ஆமென் இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமாய் நாம் ஒவ்வொரு நாட்களும் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான் அலங்கத்தை இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டி அதற்கு வாசல்களை எல்லாம் வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய கையை ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய கை முடிச்சிருச்சு அப்போது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முடிப்பதற்கு இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் நமக்கு தேவை அதான் இந்த 21 நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் ஒரு வெற்றியுள்ள தலைவி உருவாக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கும் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னா நான் ஆரம்பித்த இந்த வேலை நடக்காதபடிக்கு இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் அப்படின்னா சுற்றி இருக்கிற அவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஆட்களுக்கு எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்திடணும் இந்த வேலையை நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள் எப்படியாவது நடந்துருமா எப்படியாவது கட்டி முடிச்சிருவாங்களா கட்டி முடிச்சிட்டோன்னா நம்ம சமாதானமாக வாழலாம்ல ஆனால் இன்னொரு கூட்டம் நினைக்கிறாங்க இது நடக்கவே கூடாது இது கட்டி முடிக்கப்படவே கூடாது ஆனால் வேதம் சொல்கிறது வெறும் 52 நாட்களிலே அந்த அலங்கத்தை கர்த்தர் அவன் மூலமாய் கட்டி முடித்தார் ஆமேன் சொல்லுங்கள் 52 days 52 நாட்கள் அப்போ நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது 1 அதிகாரத்திலிருந்து சில அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு இவனுக்கு வந்த தடைகளை குறித்து நான் வாசித்தேன் ஆண்டவர் வந்து இந்த 52 வேலையில் நம்ம நினைக்கிறோம் 5 10 வருஷம் வேலை இல்லை வெறும் 52 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வேலை இந்த 1.5 வேலையில் அவனுக்கு வந்த தடைகளை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு காரியம் ஒரு நல்ல காரியம் ஆண்டவருடைய ஒரு காரியம் அதுவும் ஜனங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் இதனால் நெகேமியாவுக்கு ஒரு லாபம் இல்லை அவனுடைய குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்க போகிறதில்லை அதில் அந்த வாசலை கட்டி முடித்த உடனே இவனுக்கு அதில் வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை இவனுடைய பணத்தை செலவு பண்ணி இவன் சம்பளம் கூட வாங்காமல் நல்ல வேலையை விட்டுட்டு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த இடத்துல வந்து வேலை செய்வதற்கு அவனுக்கு வந்து பலவிதமான தடைகள் வந்தது அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல விஷயமே செய்யலாம் நீங்கள் செய்கிற விஷயம் நல்ல விஷயந்தான் அந்த விஷயத்தினால உங்களுக்கு லாபம் இல்லை இன்னொருத்தருக்கு தான் லாபம் நீங்கள் இன்னொருத்தருக்கு நன்மை உண்டாகிறதற்காக தான் அதை செய்தீர்கள் நான் நல்லதானே செய்கிறேன் நான் யாருக்கு கெடுதல் நினைக்கலையே என் கையில் எதுவும் தப்பு பண்ணலையே அப்போ ஏன் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்போ ஏன் இதெல்லாம் தடை வருது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்முடைய மனசில் நினைப்போம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயம் செய்வதற்கு தடை வருகிறதோ இல்லையோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆரம்பித்தா கண்டிப்பாக என்ன வரும் சொல்லுங்க நெகேமியாவோட ஆண்டவர் இருக்கிறார் நெகேமியாவை அனுப்புறது ஆண்டவருடைய சித்தம்
ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டாரு. இவன் செய்ய போகிற வேலையும் நல்ல வேலை, மனுஷனும் நல்ல மனுஷன், வேலையும் நல்ல வேலை, கர்த்தரும் அவனோட இருக்கிறார். ஆனால் இத்தனையும் இருந்தும் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தடை உண்டாகுமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜபம் பண்ணும்போது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது, இல்லைன்னா நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போது தடைகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக தடைகள் வரும். ஆனால் இந்த நெகேமியாவுனுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை தடைகளையும் முறியடித்து அந்த அலங்கத்தை சிறப்பாய் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தான். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் வரலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்ததுலேருந்து தடை, இந்த காரியத்தை துவங்கினதுலேருந்து தடை, என் வாழ்க்கையில் ஒரே தடை கற்கள், எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு தடை வந்துட்டே இருக்குது, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியலை, என்னால் அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியலை, இப்படி தடைக்கு மேலே தடை வருது அப்படின்னு யார் நொந்து போயிருக்கிறார்களோ நான் நம்புகிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைத்து போடுகிற இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அது எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் தடைகளை உடைத்து நெகேமியாவை அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ண வைத்த தெய்வம் உங்களோடு கூட இருந்து தடைகளை எல்லாம் உடைப்பார். ஹாலேலூயா. அவர்தான் தடைகளை உடைக்கிறவர். அவரை மாதிரி தடையை உடைக்கிறதற்கு யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 ஆண்டுகளுடைய தடை, 400 இயர்ஸ், எல்லாரும் எல்லா பக்கமும் தடை. அந்த நாட்டினே இருக்கிற ராஜா சொல்கிறாரு, உங்களை நான் விடமாட்டேன், நீங்கள் காலம் முழுவதும் எங்களுக்கு அடிமை தான். அந்த அந்த தேசத்தை விட்டு வெளியே போகலான்னு அவங்க முயற்சி எடுத்து எல்லா முயற்சிகளும் தோற்று போனது. அவருடைய இருதயத்தில் இனி நம்ம இந்த தடையை உடைச்சிட்டு வெளியே போக முடியாதுன்னு எல்லாரும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய பாண்டேஜையே, அவ்வளவு பெரிய தடையே என் கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளும் புறப்பட பண்ணுவாரானால் இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜபம் முடித்து உனக்கு முன்பாக இருக்கிற, ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவார். அது எத்தனை வருடமான தடையா இருந்தாலும் உங்க மகளுடைய வாழ்க்கையிலே, மகனுடைய வாழ்க்கையிலே, பிசினஸ்லே இருக்கிற தடைகளை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் அவர். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் யாரும் தடுக்க முடியாது. தடை வரும், ஆனால் அந்த தடை நிற்காது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் செய்ய நினைத்தாரா? கர்த்தர் உங்களை அழைத்தாரா? கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரா? தடையை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அது எந்த நேரத்தில் விலகுமோ அந்த நேரத்தில் அந்த தடையை எடுத்து போடுகிற கர்த்தர் நமக்காய் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தாவீதை ராஜாவாக்குறதற்கு சவுல் ராஜாவே குறுக்கே நின்றாலும் நான் சொல்கிறேன், அந்த தடையை எடுத்து போடுறதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தடை செய்கிறவர்கள் பெரிய ஆட்களாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் என் இயேசு தடைகளை உடைக்கிறவர். ஆமேன். இவனுடைய வாழ்க்கையிலே, இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகளை ஒன்றொன்றாய் நான் வந்து தியானித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், முதலாவதாக இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே என்ன தடை வருகிறது என்றால் வாசிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிக்கலாம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டாள். இவ்வளவு காலம் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்புவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமேன் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்படின்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் வந்து ஒரு சின்ன தீப்பொறியை உள்ள வச்சிருக்கிறார். அந்த மனுஷன் மூலமாய் சொல்லும்போது இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை வந்து நம்ம தான் கட்டணும், நம்ம தான் அதனுடைய நிலைக்காலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு தீப்பொறி அவனுடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது. ஸோ இந்த 4 மாதத்திற்கு முன்பாக வைக்கப்படுகிற அந்த தீப்பொறியை அவன் செயல்படுத்துவதற்கு அவனால் முடியாது.
ஏன் அப்படினா ஒரு ராஜாவுக்கு கீழ அவன் வேலை பார்க்கறான் அந்த ராஜா சொல்லாம எதையும் செய்ய முடியாது ராஜாவுக்கும் அது சாதாரணமான வேலைக்காரன் இல்ல அவன் பானபாத்திரக்காரன் அப்படினா ராஜாவுக்கு ஆகாரமும் திராட்சரசமும் பரிமாறப்படும்போது அந்த திராட்சரசத்தையும் ஆகாரத்தையும் முன்பு இவன் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டிலே ஆபத்து ஒன்றும் இல்லை என்று கண்டு ராஜாவை போஷிக்கிற ஒரு உன்னதமான பொறுப்புல இருக்கிறான் சோ அந்த பொறுப்பை விட்டுட்டு தனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வரவே முடியாது இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் தடை யார் அப்படினா ராஜா தான் தடையா இருக்கிறார் ராஜாவுனுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கணும் ஆனா அதற்காகத்தான் நான்கு மாதங்கள் ஜெபம் பண்றான் நான்கு மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறான் இந்த 4 மந்த் தாண்டின உடனே கர்த்தர் முதல் தடையை எடுத்து போடுறார் என்னன்னா ராஜாவுனுடைய கண்களில கர்த்தர் அவனுக்கு தயவை தருகிறார் ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைக்கப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு லக் வரும்போது உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் தயவு என்ன அப்படினா ராஜாவுனுடைய தயவு கிடைக்கும் அது இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அது இல்லாம ஸ்டார்ட் பண்ற எந்த வேலையும் போய் அத்தம் கடைசி வரைக்கும் போய் சேராது அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்மை நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு அப்படினா அந்த காரியம் கடைசி வரைக்கும் நடந்துரும் அப்படினு நாம விசுவாசிக்க முடியும் ஆமென் சொல்லுங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் தடை கற்கள் எடுக்கப்படுது என்னன்னா ராஜாவுனுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படினா ஆண்டவரே அது 4 மாதம் ஆகலாம் பாருங்க மற்ற எல்லா தடைகளையும் சில நாட்களுக்குள்ள முறியடிச்சிட்டாரு சில மணி நேரத்துக்குள்ள முறியடிச்சிட்டாரு ஆனா ராஜாவுனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஹலோ நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியதா உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிற மற்ற தடைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் அது ஒரே நாள்ல கூட போயிடும் அது ஒரு மணி நேரத்துல கூட போயிடும் எப்ப தெரியுமா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ராஜாவுனுடைய கண்களை தயவு 4 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ அந்த தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அந்த தரிசனத்திற்காக அழுது அந்த தரிசனத்திற்காக கெஞ்சி அந்த தரிசனத்துல ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய இருதயத்தை கவர் பண்ணி இழுக்கிறதற்கு எத்தனை மாதங்கள் ஆகும் தெரியாது அது வரணும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியே இருக்கிறது ஆமென் சொல்லுங்க நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் உபவாசம் இந்த 3 நாள் உபவாசத்துல வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சோன்னு ஒரு பாட்டில வந்து தண்ணி எடுத்துட்டு நான் வந்து கண்ணு காணாத தூரம் அப்படின்னா எந்த இடத்துல முள் காடு அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல சரவணம்பட்டி சைடு தான் வந்து நிறைய பாத்தீங்கன்னா இந்த முள் காடு இருக்கும் வண்டி எடுத்துட்டு அங்க போயிடுறது ஒரு முள் காட்டுக்குள்ள போய் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் அந்த முள் காட்டுலயே முழங்கால் படிட்டு காலையில அந்த போன நேரத்துல இருந்து இருட்டுற வரைக்கும் அங்க இருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அதே போல அங்க இருந்து ஜெபம் பண்ணி அப்போ ஆண்டவருடைய என்னுடைய தரிசனத்தோட கர்த்தருடைய தரிசனம் இணைஞ்சு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருச்சு அதனாலதான் இந்த ஊழியத்துல எவ்வளோ பெரிய தடை வந்தோம் இன்றும் இது ஜெயமாய் நடக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன் நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே என் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல அம்மாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும் போது நீங்கள் ஆரம்பிக்கிற காரியத்தை வெற்றியாய் முடிப்பீர்கள் ஹல்லேலூயா சோ ஃபர்ஸ்ட் தட எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் கீயை யார் தான் ஓபன் பண்ணணும் சத்தமா சொல்லுங்க ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் அடைக்க மாட்டான் அப்ப சாவி யார் கையில இருக்குது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிளான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் நம்முடைய திருச்சபை இப்ப கட்டப்போகிற இடம் கட்டப்போகிற திருச்சபை இது எல்லாத்திற்கும் பணம் அடுத்தது பிரதர் பணம் அடுத்தது சிஸ்டர்
ஆள்பலம் அடுத்தது நமக்கு வருகிற இன்ஜினியர்ஸ் இது எல்லாமே செகண்டரி ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அந்த இடத்த சுதந்திரித்து அதில் திருச்சபை கட்டணும்னா என் ராஜாதி ராஜா அவனுடைய கண்களில் தயவு கிடச்சி அவர் கீயை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படின்னா எல்லாம் மட 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 மடன்னு அப்படியே அழகாக நடக்க வேண்டிய விதத்தில் நடந்து நாம் அதை திறப்பு விழா செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரதை கேட்கிறார், கர்த்தரதை கவனித்து பார்க்கிறார். நான் நம்புகிறேன் அவருடைய திறவுகோல் இப்பொழுது நமக்காக இந்த முழங்கால் யுத்தத்தில் வைக்கப்படட்டும். அவர் திறந்து விடட்டும், அவர் திறந்து விடட்டும். அமேன். அப்போ அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் இறங்கும், ராஜாவாகிய உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைய ஜெபிக்கணும். மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்களே பாருங்கள். ஒரு சாதாரணமான உலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் கறியை போட்டு அவற்றை கொண்டு கொடுப்பாங்க, அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறது, அவரை நேரத்தில் போகிறது, அவரை அட்ராக்ட் பண்ணணும், அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன முயற்சி எடுக்கிறோம்? அப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக தேவையானது என்னென்னா கர்த்தர் கண்களே எனக்கு தயவு. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நேரமானால் கூட பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கேட்டுகிட்டே போயிடலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால முழங்கால நிற்க முடியலைன்னா கூட உட்கார்ந்து கேளு. ஆமே. நம்ம 2, இரண்டாவதாக இந்த நெகேமியாவுக்கு வந்த இரண்டாவது தடையை குறித்து நம்ம வாசிக்கும் போது 8வது வசனத்தில் வாசிக்கலாம். தேவாலயத்திலே இருக்கிற அலங்கத்தின் கதவு வேலை. 2:8 வசனம், நெகேமியா 2:8 வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனை கதவு வேலைக்கும் நகர ஆலயத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளிடுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவது அவனுக்கு இருக்கிற இரண்டாவது தடை என்ன அப்படின்னா, இப்போ தரிசனம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, இப்போ கிளம்புறதுக்கு ராஜா ஓகே பண்ணிட்டாரு, ஆனால் வெறும் கையாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அங்கே வீடு கட்டணும், அங்கே நிலை கால் வைக்கணும், அது எல்லாம் அந்த சட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல மரம் வேணும். அப்படின்னா ஒவ்வொரு வாசலும் வந்து பெரிய பெரிய வாசல், இந்த வாசல் நிலைக்கதவு வைக்கிறதுக்கு நல்ல மரங்கள் வேணும். இப்போ இந்த தேவைக்காக இவன் போய் அங்கே யார்கிட்ட கேட்பான், யார்கிட்ட மரம் கேட்பான், யார்கிட்ட பொருள் கேட்பான்? ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான், ராஜாவினிடத்துல போய் பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய தேவையை சந்திக்கிறது போல ராஜா சொல்கிறாரு, நான் லெட்டர் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் ஆசாப்பினிடத்துல உனக்கு எவ்வளவு மரம் தேவையோ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய என்றால் பெற்றுக்கொள். ஸோ நம்முடைய தரிசனத்தில் நம்முடைய லக்கில் இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா தேவை. பணம் தேவையாக இருக்குது, ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நிறைய சொப்பனங்கள் வந்துருச்சு, எனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, நான் மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், 10 லட்சம் ரூபா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பேன், நமக்குள்ள நிறைய இந்த மாதிரி பணம் இல்லைன்னு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தரிசனம்னு உங்களுக்குள்ளே ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தர் பணத்தை எங்கேருந்தாவது கொண்டு வந்து வைப்பார். ஆமோதிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாரேயானால் நீங்கள் விசுவாசிங்க, பணம் ஒரு தடையாக இருக்காது. காலதாமதம் அவருடைய நேரத்திற்கு ஒருவேளை நடக்கலாமே தவிர பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் எங்கள் ஊழியக்காரர் அடிக்கடி என்னுடைய ஸ்டேட் ஓவர்சியராக இருந்த பாஸ்டர் ஒரு டைம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் எங்களை பார்த்து எல்லார்ட்டையும் கேட்பாங்க, சரி 12 கூட நிறைய அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜோம் பண்ணி வந்துருச்சு, கூட எங்கேருந்து வந்துச்சு? அப்படிதான் கேட்பார் அவர். அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜோம் பண்ணி வந்துருச்சு, வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அதை ஜோம் பண்ணுறாரு, உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, அவ்வளோதான், புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சுட்டு 12 கூட நிறைய மிச்சம் வந்துச்சு. அப்பா அப்பவும் மீனும் ஜோம் பண்ணி வந்துச்சு, கூட எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் நம்புறேன் அவர் இன்னும் அடுத்து பதில் சொல்லுவார், அப்பத்தை கொடுக்குற ஆண்டவருக்கு கூடையை கொடுக்க தெரியாதா?
அப்பத்தையும் மீனையும் கொடுக்குற ஆண்டவருக்கு என்ன கொடுக்க தெரியுமாமா? கூடையும் கொடுக்க தெரியுமாமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தரிசனத்தை, ஒரு லக்கை, ஒரு ஆசையை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வைப்பாரையானால் உங்க கை வெறுமையான கையா இருக்கலாம், உங்க கை குறைவானதா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் தேவைகளை எப்படியாகிலும் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே மீனை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இப்ப கூடையை கொடுங்க ஆண்டவரே. நமக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் மீன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்க ஒரு மீன், இல்லை ஆன்லைனில் கேட்குறவங்க எல்லாரும் ஒரு மீன். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மீன் பிடிச்சிருந்தவங்க மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவே. ரெண்டும் ஒன்று தான். வலைகளை போட்டு பிடிச்சி எல்லா மீனும் வந்துச்சு. இப்போ இந்த மீனை எல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு கூட வேணும். அந்த கூட பக்கத்துலேயே இருக்குது. அந்த கூடையினுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹாலேலூயா. நமக்கு நிறைய பண தேவைகள் இருக்கிறது, சொல்ல முடியாத பண தேவை, எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறோம். நம்முடைய கை அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த தரிசனத்தை ஆரம்பித்ததில் நம்ம முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்பி கொண்டே இருப்பாராக. ஹாலேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கையில் ஒரு பணமும் இல்லையே பாஸ்டர், எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு பணம் கூட சேர்த்து வைக்கலையே, நான் வெறுங்கையாக இருக்கிறேன்னு. ஒரு காரியத்தை நினச்சா என்னால் வாங்க முடியல, ஒரு சாப்பாடை நினச்சா என்னால் சாப்பிட முடியல, ஒரு ட்ரெஸ் நினச்சா என்னால் வாங்க முடியல. அப்படி பணத்திற்காக கஷ்டப்பட்டு பணந்தாய வாழ்க்கையில் தட, எனக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிங்க, ஆண்டவரை உறுதியாக நேசிங்க. அவர் நினச்சார்னா உங்கள் காலுக்கு கீழே ஆசீர்வாதங்கள் வந்து குவியும், பணங்கள் வந்து குவியும். கர்த்தராலே ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூரணர். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமாக்குகிற கர்த்தர். ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்குற கர்த்தர். உங்க கையை ஆசீர்வதித்து வெறுமையா இருக்கிற கையை நிரப்பி அந்த ஒண்ணு இல்லாத கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி பழுக பண்ணி உங்க கை ஆசைப்பட்ட, நீங்க ஆசைப்பட்டதை உங்க கை வாங்குறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பணத்திற்காக ஆசைப்பட்டு எல்லாம் போக வேண்டாம். பணம் கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். கர்த்தரை நீங்க தேடினா போதும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வர வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும் நம்ம கிளியராக தேடிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்துக்காக யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, நம்மளே ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம். ஆமேன் சொல்லுங்கள். அது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், இன்னும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்து இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறதற்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். ஆமேன். ரெண்டாவது தடை அவங்களுக்கு என்ன தடை வந்துச்சுன்னா பணத்தடை. கர்த்தர் அதையும் முறியடிச்சாரா? ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகளை முறியடித்து கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரண்டாம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். கவனிங்க. இப்போ மூணாவது அவனுக்கு என்ன தடை வருது அப்படின்னா, ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடச்சிருச்சு, இவன் கேட்ட பணமும் கிடச்சிருச்சு, இப்போ கிளம்பி எங்கே வந்துட்டாரு, அலங்கம் கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த அலங்கத்தினுடைய வேலையை இவன் ஒரே ஆளாக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தான் வந்த ஊர்லேருந்தும் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து கட்ட முடியாது. இங்கே இருக்கிற ஜனங்களை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அலங்கத்தை கட்ட, இவன் ஒருத்தனாவும் கட்ட முடியாது, அங்கிருந்து கூட்டிட்டு வந்தும் கட்ட முடியாது. இந்த ஜனங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த ஜனங்களை வச்சு தான் இந்த அலங்கத்தை கட்டணும். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க யாருமே, கொஞ்சம் பேர் தான் வசதி உள்ளவங்களே தவிர, மற்றவர்கள் எல்லாரும் இந்த தேசம் சிறைப்பட்டதுனால நிறைய பேர் நிந்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வந்து நாளைக்கு சாப்பிட முடியும். இன்னும் நிறைய பேர் இந்த யுத்தத்தில் அடிக்கப்பட்டு கை இல்லை, கால் இல்லை, அங்கே எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ஒரு நாள் வேலைக்கு போகலனாலே அவங்களுக்கு சோறு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இப்போ அலங்கத்தை கட்டி முடிக்கணும். எப்படி இவங்களை மோட்டிவேட் பண்ணுறது? நான் ஒருத்தனாக செய்ய முடியாது, என் கூட இப்போ யாராவது ஒருத்தர் இணைஞ்சு நின்னாதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு வரேன்.
ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிச்சு அந்த தரிசனத்தை ஜனங்கள் மத்தியில கொடுக்கும்போது அங்க கேட்டவங்க பணம் இல்லாதவங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு எதுவுமே இல்ல ஆனா அவங்க எல்லாரும் சொல்றாங்க அந்த நல்ல வேலைக்கு எங்களுடைய கை உங்க கூட இருக்கும் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கர்த்தர் அவன மட்டும் இல்ல சுற்றி இருக்கிற எல்லாருடைய கைகளையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க பண்ணினார் ஹல்லேலூயா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறாருன்னு தெரியாது இந்த ஓட்டத்துல நீங்க தனியே இருக்கலாம் இந்த காரியத்தை நான் தனியே செய்ய முடியாது பாஸ்டர் என் கூட கணவனார் இல்ல என் கூட மனைவி இல்ல என் கூட பிள்ளைங்க இல்ல நான் எப்படி செய்வேன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரேயானால் உதவி செய்கிற உங்களுக்கு உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து இணைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஒருவரா அல்ல பல பேரால கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்ற பலன் தருவார் ஹல்லேலூயா கண்ணுக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத எதிர்த்த இன்னும் சொந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் வைப்பார் ஹல்லேலூயா நம்புகிறீர்களா இல்லையா பாருங்க ஒரு ஒரு ஒருத்தர் வீடு ஒன்று கட்டுறாரு வீடு கட்டும் போது அவருக்கு பெரிய பண தேவை அந்த வீடை கட்டி முடிக்கல ஆனால் வீடை தொடங்கும் போது அவர் எப்படி ஜெபம் பண்ணார்னா ஆண்டவரே இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறேன் நீங்கள் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் நான் எவ்வளவு இந்த வீடு கட்டாமல் நின்னா கூட நான் கடன் அப்படின்ற ஒன்றை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன் அப்போ இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காங்கிரீட் போடுற செலவு வரும்போது பயங்கரமான ஒரு பண தடை இவரால் எதுவுமே பண்ண முடியல அப்போது வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தாராங்க அப்போது ஜெபிக்கிற ஜெபித்த அன்றைக்கு வந்து இவருடைய எதிரி அப்படின்னா இவருக்கு ஒரு பிரச்சனை பண்ண ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ஒரு சைனுக்காக இவருடைய ஆஃபீஸில் நின்றுட்டு இருந்திருக்கிறான் உடனே இவர் பார்த்து சரி நம்ம வந்து பகையாளின்னு நினைக்கக்கூடாது நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கூப்பிட்டு இங்கே வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைம்மா இல்லைங்க ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு சைன் சார்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இவரே போய் அவன் அந்த தம்பியை கூட்டிகிட்டு போய் அந்த சைனை அந்த க்ரீனிங்கில் சைனை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டார் அந்த பையன் வந்து கையில் வந்து பாக்கெட் நிறைய பணம் வச்சுருந்துருக்கிறான் அந்த சைனுக்காக கொடுக்கறதுக்காக ஆனால் இவர் போய் அந்த பெரிய ஆள்கிட்ட சொன்னதுனால அந்த பெரிய ஆள் ஏ என்னடா நீ அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிற சார் கூட்டிகிட்டு வர ஆள்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன் நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் சைனை வாங்கி கொடுத்தாரு ஒரு ரூபா வாங்கலை அப்படின்னு அந்த பையனுடைய தகப்பன் அன்று மாலையில் இவருடைய வீட்டிற்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ருபீஸை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போது அவர் அந்த பணத்தை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இந்த தேவைக்கு எதிரியினுடைய கையிலிருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ நான் நம்புகிறேன் உங்களுடைய தரிசனத்தில் நிறைய கைகள் உங்களை வந்து தொட கர்த்தர் வைப்பார் இன்னைக்கு நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்கள் தரிசனத்தில் யாரும் இல்லை இன்றைக்கு உங்களுடைய லக்கில் யாரும் இல்லை இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கிறீங்க உங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை உங்களை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இது கொஞ்ச காலம்தான் இது கொஞ்ச நாட்கள் தான் இன்னும் சில நாட்கள் தாண்டினதற்கு பிறகு வருடங்கள் தாண்டும் போது அநேக கரங்கள் உங்கள் கரங்களோடு சேர்ந்து நீ ஒருவளாய் இந்த பாரத்தை சுமக்கப் போவதில்லை நீங்கள் ஒருவராய் இந்த பாரத்தை சுமக்கப் போவதில்லை உங்களோடு தோள் கொடுக்கிற தோழர்களை உங்களோடு தோள் கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவே நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோ ஆண்டவர் இப்போ அவனுடைய வாழ்க்கையில மூணாவது தடையை என்ன பண்றாருன்னா முறிக்கிறாரு எல்லாரும் வந்து எங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நாங்க கூட நிக்கிறோம் சார் நாங்க கூட நிக்கிறோம் சார் இப்போ மூணாவது தடை முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒன்னொன்னா வரும் முடிகிற வரைக்கும் வரும் ஆமேன்னு சொல்லுங்க முடிச்சதுக்கு பிறகும் வந்துருச்சு பார்த்தீங்க இது வாட்சி பார்த்தா முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணுறான்னு முடிகிற வரைக்கும் இல்லை அதனால் தடைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நம்பர் 4 அவனுக்கு வருகிற தடைகளை குறித்து 19 வாசிக்கலாம் ஓனனி ஆகிய சன்பல்லாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியன் ஆகிய கேஷேமும் இதை கேள்விப்பட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ கவனிங்க இதுல ரெண்டு காரியம் இருக்கு ஒன்னு அவர்கள் எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து
அப்போ மூணாவது நானாவது ஒரு தடை இந்த இடத்துல என்ன வருதுன்னா இப்போ எல்லாரும் கை கோர்த்து செய்யிறதுக்கு ஆரம்பிச்சாங்க இத சன்பலாத்தும் தொபியாவும் கேஷேமும் கேள்விப்பட்ட உடனே அவாவும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்கடா பாருங்கடா அலங்கத்தை கட்ட போறாங்களாமடா அவங்க எல்லாம் நம்ம தாத்தாங்க எல்லாம் கட்டிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அது என்னடா சாதாரணமான வேலையா அதுவும் இருக்கிற இந்த சின்ன சின்ன பொடுசுகளை வச்சு செய்ய போறாராமா அவன் அவனுக்கு கை அந்த கல்லை தூக்குறதுக்கே பலன் இல்லை அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவனெல்லாம் வச்சு இந்த அலங்கத்தை கட்ட முடியுமாடா ஒரே பரியாசம் ஒரே கிண்டல் நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றாதபடி உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க உங்க பிள்ளைகளை பரியாசம் பண்ணுவாங்க இவனா இவளா இந்த பிள்ளையா நீயா பாத்துறலாம் நீயா செய்ய போற ஐயோ உன்னால ஒண்ணும் முடியலையே உன்னால சும்மா சாதாரணமானதே செய்ய முடியல நீ போய் இதை எப்படி செய்ய போற நீ போய் இதை பண்ணுவியா உனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குதா ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆண்டவர் அந்த தடையையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா உடைச்சு போட்டார் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் இந்த முழங்கால் யுத்தத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு சில காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தில் நிறைய பேர் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம் அவன் எங்கே செய்ய போகிறான் அவன் எங்கே வாங்க போகிறான் அவன் என்ன பண்ண போகிறான் அவனாலெல்லாம் முடியாது அவனாலெல்லாம் முடியாது அப்படியே கிண்டல் பண்ணி அவனுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை அமையுமா அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குமா அவன் பொண்ணுக்கெல்லாம் அந்த இடத்துல மாப்பிள்ளை கிடைக்குமா இப்படி யாரெல்லாம் பரியாசம் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முன்பாகவும் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர்களுடைய பரியாசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் அவர்களுடைய நிந்தையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் அவர்கள் உங்களை கேவலப்படுத்தட்டும் அவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கட்டும் ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் பரியாச உதடுகளை கர்த்தர் முறித்து போட்டு உங்களை கர்த்தர் பலப்படுத்த போறார் ஹாலேலூயா நிறைய பரியாசம் பண்ணட்டும் நிறைய பரியாசம் பண்ணட்டும் அது நல்லது நல்லது தான் ஆமேன் தாவீதனுடைய மகன் முதல் முதலே ராஜாவாக பொறுப்பேற்கும் போது எல்லாரும் அவனை சின்ன பையனா இவனை போய் ராஜாவாக வச்சுருக்காங்க இவன் போய் ராஜாவானா ஆனால் வேதம் சொல்லுது ஒரே ஒன்று தான் ஆண்டவர் பரியாசம் பண்ண அத்தனை பேர் சுற்றி நிற்கிறாங்க எல்லாரும் பரியாசம் இவன் என்னத்தை போய் அப்போ ஒரு குழந்தையை கொண்டு வராங்க அந்த குழந்தைக்காக ஒரே குழந்தைக்காக ரெண்டு அம்மாங்க சண்டை போடுறாங்க இது என்னுடைய குழந்தை இரவில் படுக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தை மேலே உருண்டு படுத்து அந்த குழந்தைய கொன்றுவாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தை ஐயோ ஒரு குழந்தை செத்த உடனே ரெண்டு பேரும் இந்த குழந்தையை குறித்து உடனே சாலமனுக்கு ஒரு ஞானம் வருது பாருங்கள் அதை அப்படியே டேபிளில் படுக்க சொல்லி அதை கட் பண்ணி பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உண்மையுள்ள தாயினுடைய இருதயம் அப்படியே பத பதைக்குது இல்லை அவளுக்கே கொடுத்துருங்க அது உண்மையான தாய் அதுதான் உடனே ஜனங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஞானத்தை பார்த்து அப்படி கை தட்டி இதுவரைக்கும் நக்கல் பண்ணவங்க எல்லாரும் ராஜா வாழ்க சாலோமன் ராஜா வாழ்க அப்படின்னு அத்தனை பேரும் அவனை குறித்து பெருமைப்பட்டார் நான் நம்புகிறேன் ஆண்டவரும் அப்படி தான் உங்களை பரியாசம் பண்ணுகிற உங்களை கிண்டல் பண்ணுகிற அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து அந்த இடத்துல கர்த்தர் யார் மூலமாவது உங்களை பேச வைத்து உங்கள் தலையை நிமிர பண்ணி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஹாலேலூயா ஸோ அடுத்தது எதையும் இவன் ஜெயிச்சான் அப்படின்னா அவன் அவனை பரியாசம் பண்ணுறவங்கள பார்த்து ஒன்றும் பண்ண சரி பரவாயில்ல அப்படின்னு அதையும் தாண்டியாச்சு அதுக்கு பிறகு அந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார் இந்த வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க சாதாரணமான வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க சன்பலாத்து தொபியா கேஷம் எல்லாம் அந்த ஊர்லே இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஆட்கள் இந்த பெரிய ஆட்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு எப்படி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீங்கப்பா நடக்கலை நடக்காத ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி அவனை குறித்து ஒரு வதந்தி ஒரு பொய்யான தகவலை பிறப்பிக்க பார்க்குறாங்க ராஜாக்குள்ளே கொண்டு போட்டுடலாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகலாம் இவன் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு வதந்தியை உண்டு பண்ண பார்க்குறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே அமுத்திட்டார்
ஆமென் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சில நேரத்தில் எப்படிப்பட்ட தடை வரும் அப்படின்னா, ஒரு தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற போகும்போது உங்களை குறித்து இல்லாததை பொல்லாததை என்ன பண்ணுவாங்க, இல்லாததை பொல்லாததை பரப்பி விட்டுருவாங்க. பரப்பி விட்டு எப்படியாவது உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அது நடந்திருக்காது. இங்கே பாருங்கள், அந்த கலகம் இவர் ராஜாவிடத்துலேருந்து லெட்டர் வாங்கி அனுமதி பெற்று இங்கே வந்தால் எல்லார் மத்தியிலையும் அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருமே, ஆமாம் ஏதாவது இவன் அப்படி தான் பண்ணியிருப்பான் போல தெரியுது அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாருங்களேன். அப்படின்னு நான் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசில் இப்போ தான் நமக்கு இப்போவே நமக்கு வயசு குறைவாக தான் இருக்குது. நான் வந்து சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு அம்மா வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன வீட்டில் இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஊரில் மனைவி பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு 22 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த வயசுலேயே கல்யாணமாகி குழந்தையெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போது நம்பிட்டு ஒருத்தங்க இதெல்லாம் நம்பலாமா, அது வேண்டாம் நம்புறதுக்கு ஒன்று வேணாம், அதுக்கு வேற வேலை மெனக்கெட்டு ஒருத்தவங்க ஃபோன் போட்டு என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க அது உண்மையா, நீங்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறீங்களாம்மா, அது தெரியாமல் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி இந்த ஆள் வந்து சொல்லிச்சு அப்படின்னு. அப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு, நான் அமைதியாக விட்டேன், சரி கத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த வதந்திகளை பருப்பதில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப உங்களை குறித்து வதந்திகள் எல்லாம் பரப்பிவிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தடைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவேனும் வருத்தப்பட வேண்டாம், எவ்வளவேனும் வருத்தப்பட வேண்டும். இப்போ சொல்லட்டும், நம்மளை குறித்து நடக்காத ஒன்றை சொல்லுகிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். நீங்கள் செய்கிற ஒன்றை அவங்க வதந்தியாக பரப்பி விட்டாங்கன்னா கேர்ஃபுல், அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை 10 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க வந்து ஊதி பரப்பி விட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது பசையன் பேரை கெடுத்துட்டா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னா, நேராக வந்து கத்தர் சமூகத்தில் உட்காந்து சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருவார். நல்லா தெரியுதுல உங்களுக்கு, நீங்கள் பண்ணாத ஒன்றை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவலைப்படவே வேண்டாம், அது ரொம்ப நாள் என்ன செய்யாது நிற்காது, அதை குறித்து நீங்கள் நிரூபிக்கவே வேண்டாம். யோசேப்பை குறித்து ஒரு வதந்தியை பரப்பி விடுகிறார்கள், அந்த வதந்தி ரொம்ப நாளெல்லாம் நிற்கலை, ரொம்ப நாளெல்லாம் நிற்கலை. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் செய்கிற தரிசனத்திற்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் உங்களை குறித்தது இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கேட்ட வெட்கப்பட்டு போகிறது அவர்கள் தான், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹாலேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, சே இவன் எப்படி இப்படி சொல்லியிருக்கா, எப்படி இப்படி பண்ணியிருக்கா, அப்படியே நமக்கு பிபியெல்லாம் ரைஸ் ஆகி கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன் என்ன செஞ்சேன் இப்படிலாம் போய் சொல்லியிருக்காங்களே, அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும்ல, நம்மளை குறித்து நல்லதாக சொல்கிறாங்களோ இல்லையோ வதந்தியை நிறைய பரப்பி விடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வதந்திக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்கள் எல்லாருமே ஆமேன்னு சொல்லுங்கள். ஹாலேலூயா. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், ஆமேன், நம்மோடு இருக்கிறார், ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி ஊரில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணக்காரனானார். ஒரு நாள் ஆற்றுல தண்ணி வந்துருச்சு. அந்த ஆற்றுல தண்ணி வரும்போது ஒவ்வொரு பொருளாக மிதந்துட்டு வரும்போது இவருக்கு நீச்சல் தெரியும்னு போயிட்டு போய் குதிச்சு போய் தண்ணியில் போய் குதிச்சு போய் ஒரு பொருளை ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். ஊருக்காரங்கள்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா, ஆற்றுல அவனுக்கு வந்து ஒரு பீரோ கிடச்சிருச்சு, அந்த பீரோ ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சு, அதனால அவன் பணக்காரன் ஆயிட்டான்ட்டான். ஊர்லாம் ஒரே பேச்சு, அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வீடை கட்டினா ஆத்தோட வந்தது ஆத்தோட போகும்ட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி வச்சு, ஆமாம் பின்ன ஆத்தோட வந்த பணம் ஆத்தோட போகாமல் எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். மனுஷங்க வந்து ஐயோ ரொம்ப கொடுமையான ஜனங்கள்ப்பா, ஒரு பேசுறதுக்கு ஒரு ஈவிரக்கம் வேணாம். சரி நம்ம இப்படி பேசுகிறோமே அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அது வருத்தப்படுத்துமா, நம்ம உண்மையாக தானே பேசுகிறோம், ஒன்றுமே பேசலாம். அவ்வளோ அவ்வளோன்னு நொந்து போனார். ஆனால் ஆண்டவர் அவரை திரும்ப ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் திரும்ப அவரை நல்லா வச்சுருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வதந்திகளுக்கு அந்த தடைகளையும் கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா ஆமீன். அடுத்து அவனுடைய வாழ்க்கையில் வருகிற அடுத்த தடை 4:1 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வாசலை கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 4:1 நீங்கள் 1 வசனத்தை வாசிப்பீர்கள், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் கோபித்து எரிச்சல் அடைந்து,
காரணமே இல்லாம எதிரி வந்து நம்ம மேல கோபம். இப்போ வந்து இந்த இவ தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா போய் சன்பல்லாத்தையோ தொபியாட்டையோ ஏதாவது உதவி கேட்டாரா, ஏதாவது பணத்தை கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல, உதவியும் கேட்கல பணத்தையும் கேட்கல. ஆனா காரணமே இல்லாம எதிரிக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல் கோபம் வருது. அப்போ நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா சிலர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம், எந்த உதவிக்குமே போக மாட்டோம், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ணும்போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது, அது வீடு கட்டுறதா இருக்கலாம், தொழில் பண்றதா இருக்கலாம், எக்ஸட்ரா எதா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு காரணமே இல்லாம என்ன வரும், எரிச்சலும் கோபம் வரும். பாருங்க, அவங்க அவ்வளோ பெரிய மூணு மாடி வீடு கட்டி அவங்க குடியிருப்பாங்க, நீங்க பக்கத்துல ஒரு ரெண்டு ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க, மணலை கொண்டு போய் ரோட்ல உங்க பக்கத்துல சைட்ல கட்டி கொட்டியிருப்பீங்க, மூணாவது வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவார், ஏன் ரோட்ல இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டிருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு போட்டிருக்கிறீங்க, எங்களுக்கு வண்டி போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல, வண்டி போறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கும், ஆனா என்னன்னா நீங்க அந்த ஒரு ரூம் கட்டுறதா அவங்களால என்ன பண்ண முடியல, அப்படியே கோவம், அப்படியே எரிச்சல். சே, நம்ம ஒரு மூணு மாடி கட்டியிருக்கிறோம், அவங்க ஒரு ஒரு ரூம் எல்லாம் கட்டுறாங்க, கட்டட்டுமே, சரிப்பா கொஞ்சம் வேணா தள்ளி போட்டுங்க அப்படின்னு, இன்னும் பத்தே நிமிஷத்துக்குள்ள எடுத்து உள்ள போடலாம் அப்படின்னா நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவன் என்னடா சொல்றது, நீ தள்ளிடு, அவனுடைய எரிச்சல் அவனோட இருக்கட்டும், அவனுடைய கோபம் அவனோட இருக்கட்டும், நான் ஒன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி கோபுரத்தையே கட்ட வைக்கிறேன்னு. நம்மளை கோபுரத்தை கட்ட வைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நான் நம்புறேன், இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜபத்துல உனக்கு விரதமாய், உங்களுக்கு விரதமாய் இருக்கிற எரிச்சலின் கண்கள், உங்களுக்கு விரதமாய் இருக்கிற கோபத்தின் கண்களை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி நிக்கிரகம் பண்ணி, ஓ ஹாலேலூயா, அவர்கள் எரிச்சல் அவர்களோட இருக்க கடவுது, அவர்களோட இருக்க கிடவுது. அப்போ நீங்கள் அந்த காரியங்களை பண்ணும்போது எரிச்சல் காரணமே இல்லாமல் எரிச்சலாக தான். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன் முன்னேறான், அவன் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறான் அவன் முன்னேறான், அவன் நல்லா வர்றான், நமக்கு என்னப்பா, நமக்கு அப்படின்ற எண்ணம். ஒருத்தர் நல்லா வந்த உடனே அந்த எரிச்சல் அவங்கள இருக்க விடாது, அப்படியே அவங்களுக்கு என்னமோ அப்படி. ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த தடை வந்து தானா, நம்ம நல்லா உயரும் போது, நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது காரணம் இல்லாதவர்கள் எரிச்சலும் கோபமும் அடைவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நெகேமியா மாதிரி அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க அப்படி அதை பொருட்படுத்தவே கூடாது. கொஞ்ச நாள் அவங்களுடைய எரிச்சலினால ஏதாவது சோதனை இருக்கும், கவலைப்படாதீங்க, கத்தரவங்க கூட இருக்கிறாரு, தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து அவனுக்கு வந்த மிகப்பெரிய தடை, ஸோ 4 அதிகாரம் அதே 1வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்து கேட்டபோது கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலி இடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தங்கள் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு போராட்டமாக தாண்டி வர்றாரு. இப்போ இவரை பார்த்து சவால் விடுறாங்க. என்ன சவால் விடுறாங்கன்னா, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டரிக்கப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ, என்னென்ன பேசுகிறாங்க பாருங்களேன், சவால் விடுறாங்க. முடிச்சிருவியாடா, செஞ்சிருவியா, அந்த கல்லுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருவியோ நீ, அதெல்லாம் நடக்காதுப்பா. நான் சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தடைன்னு ஒன்று வந்து நிற்கிறது என்ன அப்படின்னா சவால். நிறைய பேர் உங்கள்கிட்ட சவால் விடுவாங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது, எல்லாம் வானமே இடிஞ்சு போனாலும் நீ எல்லாம் ஒரு வீடு கட்ட மாட்டாயா அப்படின்வாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், ஓம் பிள்ளை கல்யாணம் நடக்காதியா, நீ உயிர் கொடுத்துப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பார்க்கலாம், செஞ்சுப்பாரு. எத்தனை பேர் சவால் விட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவலையப்படாதீங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா மனுஷன் என்ன பெருசாக சவால் விடுறது. ஆமேன்னு சொல்லுவோம். கற்களுக்கு உயிர் கொடுத்தாங்களா, மண் மேடுகளுக்கு உயிர் கொடுத்தாங்களா, கட்டி நிப்பாட்டினாங்களா, யாரெல்லாம் அப்படி சவால் விட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை அழகா கட்டி பினிஷ் பண்ணி பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார், அந்த தேவன் தான் நம்மோடு இருக்கிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோட அந்த தேவன் தான் இருக்கிறார். சவால் விடுறவங்களை பார்த்து பயந்து போய், ஐயோ அவன் சவால் பண்றது மாதிரி ஆயிடுச்சே, அவன் சொன்னது மாதிரி ஆயிடுச்சே, அவன் சொன்னது மாதிரி நான் விழுந்துட்டேனே. இல்லை இல்லை இல்லை, அவனுடைய வார்த்தையை கீழே தள்ளுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சவாலுக்கு நீங்க பயப்படாதீங்க. அவங்க என்ன சவால் விட்டாலும் கர்த்தர் உங்களோட இருக்கும்போது மறுபடியும் உங்களை எடுத்து கட்டுவதற்கு வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே மனிதனுடைய சவால்களை முறியடிக்கிறவர். உங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உங்களுக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சவால் விட்டாங்கல்ல, என் தேவன் நியாயாதிபதியாய் எழும்பி நிற்பார், என் தேவன் உனக்காக எழும்பி நிற்பார், என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர்கள் உங்களை பார்த்து விடுகிற சவால் அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்த்து விடுகிற சவால். ஹாலேலூயா. கர்த்தரை பார்த்தான் அவர்கள் சவால் விடுகிறார்கள். கர்த்தர் ஜெயிப்பாரா, அவங்க ஜெயிப்பாங்க. நான் நம்புறேன், என் ஆண்டவர் ஜெயித்தார், என் ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவர், என் ஆண்டவருக்கு தோல்வி இல்லை, என் ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்த கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அதனால எத்தனை பேர் சவால் விட்டாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுவதற்கு ஒருவரால் முடியாது. ஹாலேலூயா. ஒரு சர்ச்சுக்கு ஒரு சின்ன லேண்ட் வாங்குறாங்க, அந்த லேண்டினுடைய சென்டர்ல ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் வந்து இன்னொருத்தருடைய இடம், இவங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியாமல் வாங்கிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்த வச்சிருக்கிற அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன். இவங்க தெரியாமல் இடத்த வாங்கிட்டாங்க, சர்ச்சை கட்டலான்னு உள்ளே கொண்டு போகும்போது சென்டரில் அந்த இடத்துல இருக்கிற ஆள் வந்து அப்போஸ் பண்ணுறாரு, பத்திரத்தை எடுத்து காமிக்கிறார், இதை பாருங்கள் என் இடம் இருக்குது உள்ளுக்குள்ளே, என் இடத்துக்குள்ளே நீ போக முடியாது அப்படின்னு அவர் கேட்டை போட்டார். என்ன பண்ணுறேன்னே தெரில. இவங்க உடனே சொல்கிறாங்க, நான் வாங்கினதுலேருந்து 10 மடங்கு பணம் ஜாஸ்தியாக கூட கொடுத்துக்கிறேன், நீ எப்படியாவது அந்த இடம் கூடு அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாதுன்ட்டாங்க. அதில் நீ முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தினுடைய சென்டரில் போய் வேலியை போட்டு கேட்டை போட்டு விட்டாங்க. இவங்களுக்கு பெரிய நஷ்டம், என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு ஊழியக்காரர் ஒரு வந்தார், இவர் சோகமாக இருக்கிறத பார்த்து, ஏன் பாஸ்டர் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு இடத்த வாங்கணும், நான் கவனிக்காம மட்டும் சென்டரில் ஒருத்தனுடைய இடம் வந்து மாட்டிக்கிடுச்சு, அவன் தரவே முடியாது அப்படின்ட்டான் அப்படின்னு. சரி ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 300 நாள் கண்டினியூவாக வந்து டெய்லி 3 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வர சொல்லி ஜபத்தை மட்டும் ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். உடனே இந்த பாஸ்டருடைய மனசுலையும் உறுத்தப்பட்டு அவர் ஜபத்தை ஆரம்பிச்சிட்டார். டெய்லி 3 மணி நேரம், 1 இயர் 1 வருஷம் ஜபம், பல மணி நேரம் ஜபம் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த சென்டரில் வச்சுருந்தார் பாருங்கள் அந்த இடம், அவரே வந்து பாஸ்டர்கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்துட்டு எனக்கு பணமே வேணாம் ஃப்ரீயாக வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதான் கர்த்தர், எனக்கு காசே வேணாம், இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காக நான் கொடுத்தது மாதிரி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போது நம்முடைய ஆண்டவரிடத்தில் யாரும் என்ன பண்ண முடியாது, சவால் விடவே முடியாது. சிலரை ஆண்டவர் விட்டு வச்சுருக்கிறார் அப்படின்னா, சரி போட்டும் விடு, உனக்கு அதை விட பெஸ்ட்டாக தருவேன், நீ ஏன் போய் அங்கே சண்டை போட்டிருக்க அப்படின்றதுக்காகத்தான் கர்த்தரா பாவம் பார்த்து போட்டுன்னு விட்டா தவிர நம்மோட சவால் விட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆமேனே வர முடியாது, சவால் விட்டெல்லாம் வர முடியாது. ஹாலேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க. அது இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு ஊர் தலைவன் வந்து மிஷினரியாக போன ஒரு பாஸ்டரை, உன்னை எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரும் கடவுள் கடவுள் உன்னை கும்பிட்றாங்கல்ல, உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் நீ வந்து ஒரு கெட்டவன் அப்படின்றத நான் உன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு ஏழை தாயும் ஒரு பொண்ணையும் பிடிச்சி அந்த பொண்ணை வந்து இரவில், இவர் தங்கியிருக்கிற இவர் தனியாக பேச்சுலர், அந்த வீட்டில் இவர் இரவில் அனுப்பிட்டு ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, இந்த பாரு இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் இந்த பிள்ளையோட தப்பாக நினைச்சான்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. இவருக்காக பேசுறதுக்கும் ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே அதான் கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்கல்ல, ஏன் ஃபாதர் ஃபாதர்னே என்னமோ எனக்கு நல்லதெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன், இந்த பிள்ளையை இப்படி கெடுத்துருக்கியா, அந்த பிள்ளையை பார்த்துக்கு, அந்த நாட்டாமைகளெல்லாம் வந்து ஊர் தலைவர்லாம் வந்து கேட்குறாங்க, அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இவன் வந்து உனக்கு தப்பண்ணானா கெடுத்தானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இவன் கெடுத்தா, ஒரு நாள் இல்லை பல நாள் நடந்துச்சு, நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன்ட்டு. இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இந்த நாட்டாமாங்க உட்காந்து அந்த மனுஷன் சிரிக்கிறான், என்ன ஆண்டவரே வரட்டும், ஆண்டவர் இப்போ வரட்டும் அப்படின்னு. இவர் ஒன்றுமே யோசிக்கலை, ரொம்ப அப்படி மனசு கஷ்டமாக இருந்துட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டாராம்மா, ஒரு செம்பு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. உடனே தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்க, அந்த செம்பு தண்ணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு, இந்த மாதிரி இந்த செம்பு தண்ணி, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை வணங்குறேன், அவர்கிட்ட பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன், இந்த ஒரு செம்பு தண்ணியை நான் நல்லா ப்ரேயர் பண்ணி இந்த பொண்ணுனுடைய கையில் கொடுப்பேன்,
இந்த பொண்ணுட்ட நான் தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னா இந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த பொண்ணுட்ட நான் தப்பு பண்ணலைன்னா இந்த தண்ணியை குடித்து முடிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுடைய இடுப்புக்கு கீழே விளங்காமல் போயிடும் அப்படின்னு தண்ணியை எடுத்து ஜோம் பண்ணிட்டாரு. ஜோமுன்னா இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் அப்படியே மனசு உடஞ்சி, ஐயோ இவங்களுக்கு தெரியும்ல இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, ஊழியக்காரன் இல்லை 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 நாங்கள் அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம் தண்ணியை குடிக்க மாட்டோம். அப்போ ஊருக்காரங்கள ஏமா குடிக்க வேண்டியது தானே, தப்பானா குடிக்க வேண்டியது தானே, என்ன நீ பயப்படுற, எதுக்கு பயப்படுற, இல்லை வேண்டாம் இல்லை வேண்டாம். அன்னைக்கு எந்த ஆமான் வந்து அவருடைய பேரை கெடுக்கணும்னு நினச்சானோ ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை காரி துப்பிட்டு இவர் தாயா இவர் தான் இவரோட கடவுள் இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அவருக்கு ஜாஸ்தியாயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம தேவன் வந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, மிரட்டுவாங்க பயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் எதையும் பிடிச்சி கவலைப்பட வேண்டாம். அவங்க என்னமோ என்னமோ அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க சவால் விடட்டும். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை எங்கிட்ட சவால் விடலை, அவன் உங்கள்கிட்ட சவால் விடுறேன், எனக்குள்ளே இருக்கிற உங்கள்கிட்ட சவால் விடுறான். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு, சத்தமாக சொல்லுங்கள், முழு மனதோடு சொல்லுங்கள், பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லலாமா, அடுத்தலாம் போமா. ஆமே நெக்ஸ்ட்டு அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பாருங்களேன், அவனும் அவ்வளோ தடைகள் வந்திருக்குது. சரி எல்லாத்தையும் தாண்டி 52 நாளைக்குள்ளே இத்தனை தடை வந்திருக்குங்க, எத்தனை நாளைக்குள்ளே, வெறும் 52 டேஸ்க்குள்ளே இத்தனை தடை வந்திருக்குது. நமக்கு வந்து ஒரு தடை 10 வருஷத்து தான், 5 வருஷம் தாண்டி தான் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கே உட்காந்து நம்ம வளர்த்தி உட்காந்துருக்கோம், ஐயோ இயேசுவே 5 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்தேன் திரும்பியும் வந்துருச்சே அப்படின்னு. இவன் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒரு கல்லை எடுத்து வைக்கும்போது ஒரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் முடிக்கிறதுக்கு பலன் தந்தாரா, அதான் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போ. ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து 4:3 வாசிக்கும்போது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவனுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அப்படின்னா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நிற்காது, கட்டட்டும்பா கட்டட்டும், ஆனால் இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படி தானே சொல்லுவாங்க, ஆரம்பித்தோடனே ஆரம்பிக்கட்டும், எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போமே, எத்தனை நாள் ஓடுதுன்னு தான் பார்ப்போமே, ஆரம்பிக்கட்டும், அது என்ன கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் அவனே போய் உட்காந்துருவான். ஏற்கனவே 10 இடத்துல விழுந்துட்டு தான் வருகிறான், 20 இடத்துல விழுந்துட்டு தான் வந்திருக்கிறான், இதுவும் என்ன பண்ணாது. அங்கே ஒரு மதில் சுவர் கட்டுறவங்க, பழுது பார்த்து கட்டுறவங்க, அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது வந்து கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள், கட்டட்டும் கட்டட்டும், ஒரு நரி ஏறி போனால் அது நிற்காது அது இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு. எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் அப்படி வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன அப்படின்னா, நரி இல்லைடா, எவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஏறி போனால் கூட அதை இடிக்காத அளவுக்கு கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. சாந்து கையில் இல்லை, அங்கே கட்டப்படுற கல் கையில் இல்லை, பலன் யார் கையில் இருக்குன்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்து எந்த தடைகளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து செய்யும்போது சுற்றி இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு பார்க்கலாம், இது முடிவு போய் சேராது, இது முடிக்க மாட்டான், இவன் இடையிலே விட்டுட்டு போவான், பாதி வழியில் விட்டுட்டு போவான் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார்களே ஆனால் சொல்லுவார்களே ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உங்கள் கை தொடங்கினதை உங்களை கொண்டு முடிக்கிறதற்கு என் தேவன், நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை, கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னதை ஆரம்பித்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக கர்த்தர் முடித்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் கை முடிக்கும் சொல்லுங்கள், என் கை துவங்கினது மட்டும் இல்லை என் கை முடிக்கும் சொல்லுங்கள், என் கை முடிக்கும் இல்லை என் கையை ஸ்ட்ராங் பண்ணுவார் ஆண்டவர், அவருடைய எண்ணங்களெல்லாம் கர்த்தர் தாறுமாறாக்குவார், நான் கட்டுகிறது நான் தொடங்கிறது அது பல தலைமுறைக்கு நிற்கும் சொல்லுங்கள், பல தலைமுறைக்கு நிற்கும், அதை அழிக்கிறதற்கு முடியாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அடுத்ததாக 4:8 வாசிக்கலாம், எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இது இப்போ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா,
இது வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் நக்கல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, தடுக்க நினைச்சாங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இவர்களுக்கு விரோதமாய் இவர்களுக்கு வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணி எருசலேமிலே யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். நீங்க இவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா காரணமே இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு இவங்களோட இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டைக்கு வர்றாங்க. கவனிங்க, நீங்கள் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அடுத்த தடை கற்கணும் அப்படின்னா காரணமே இல்லாம எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா சண்டைக்கு, யுத்தம் பண்றதுக்கு வருவாங்க. அப்படி வந்து நிப்பாங்க, சண்டை போடலான்னு வந்து நிப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே முறியடித்து அடுத்த ஸ்டெப்ல ஆண்டவர் அவனை கொண்டு போறார். ஆமேன் சொல்லுங்க. பா ரொம்ப நிறைய இருக்கே. ஆமேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன், எல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் எழுதுறவங்க கூட எழுதிக்கிங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து இதை தியானித்து இதை நீட்டாக எழுதி அப்போ ஒரு காரியத்தை துவங்கும் போது இத்தனை வந்தாலும் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமேன். ஸோ 4:10 வாசிக்கலாம். அப்பொழுது யூதா மனுஷர் சுமை சுமக்கிறவர்களின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடுகள் மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய தடை, வேலை செஞ்சவங்களுக்குள்ள எல்லாம் இதுவரைக்கும் ஸ்பீடாக நாங்கள் கட்டுவோம், நாங்கள் ஊழியம் செய்வோம், நாங்கள் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டக்குன்னு என்னாச்சு, சோர்வு வந்துருச்சு. சோர்ந்துட்டாங்க, எல்லாருமே அலைஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்பீடாக ஓடுறவங்க ஸ்பீடாக நின்னாதான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ சோர்வு வந்தால் அடுத்த ஸ்டெப்பு இவங்களால வேலை செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த சோர்விலும் ஆண்டவர் அவனோட இருந்து திரும்பவும் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்குற கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் பலன் கொடுத்தார். ஸோ ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது, ஒரு லக்கை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சோர்வு வராமலே இருக்காது. சோறு வராமலே அவ்வளோதான் ஸ்பீடாக நான் ஓடிட்டேன், அவ்வளோதான் கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடாக ஓடுவேன், இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக இடையிலே சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால அது வரும். ஆனால் சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால சோர்ந்து போகும்போது நம்மளை தட்டி கொடுத்து இல்லை நீ கண்டிப்பாக ஓடுவேன், நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்னு நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்று இந்த செய்தியை கேட்குற யார் உங்கள் ஓட்டத்தில் சோர்ந்து போனாலும் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், இல்லை தூசியை உதறிவிட்டு எழும்பு, நீ சோர்ந்து போகிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, உன் மூலமாய் ஆரம்பித்த இதை மூலமா நான் செஞ்சு முடிப்பேன், நீ சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தருனை பலப்படுத்துவார், மீண்டும் கர்த்தருனை நிறுத்த வைப்பார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். நெக்ஸ்ட், அடுத்ததாக 4:11 வாசிக்கலாம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அவர்கள் வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அடுத்து அவனுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நச்சிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சும்மா சும்மா ஒரு நச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் சத்துருக்குளோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும், அவங்க அதை தெரியாம இருப்பாங்க, அவ்வளவுதான் நான் சாகடிக்க போறோம், சாகிற வரைக்கும் தெரியாம நான் வேலை செய்வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படி நச்சிட்டே இருக்காங்க. ஆனா அதையும் கர்த்தர் தாண்ட செய்தார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட், அடுத்ததாக வாசிக்கலாம், 4:12 வாசிக்கலாம். அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்திலே வந்து 10 எங்களுக்கு சொன்னார்கள். ஐயோ இது ரொம்ப முக்கியமானது, கேமரா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை எல்லாரும் வாசிங்களேன், 4:12. அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்திலே வந்து 10 எங்களுக்கு சொன்னார்கள். ஹலோ, இந்த இந்த பிரச்சனை பண்ணுறவங்கள கூட நம்ம வந்து சகிச்சுக்கலாம், பிரச்சனை பண்ணுறவங்கள கூட சகிச்சுக்கலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவார் பாருங்களேன், அது வரைக்கும் நம்ம நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருப்போம், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த எடுத்துகிட்டு வர்ற சொல்கிற ஆள் நம்மளை பயப்படுத்துவாங்க பாருங்கள், ஐயோடே அவன் அவன் நமக்கு உடனே அவங்க பேசணுன்னா வயிறெல்லாம் கலக்கும். இதுக்குன்னே கொஞ்சம் பேர் அபிஷேகம் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும். அதான் 10 வந்து சொன்னாங்களாமா, ஏய் கொல்ல பார்க்குறாண்டா, ஏய் கத்தியை தீட்டிட்டு இருந்தாண்டா, ஏய் அப்படி சன்பலாத்து தொப்பியெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கடா, அப்படி கொஞ்சம் சும்மா இருங்கடா,
அவன் பண்ண அவன் மரட்டுனா பார்த்துக்கலாம் அப்படின்னா அங்க சிக்னலாக இங்க சொல்லி. அதனால அடுத்து நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, எதிரி போடுற திட்டத்தை நம்மிடத்துல வந்து சொல்றவங்க தான் நமக்கு பெரிய ஆபத்து. ஆமேன் சொல்லுங்கள். இந்த இடையில அந்த சொல்றவங்க தான் ஆபத்து. ஸோ அதையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, அப்படி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நமக்கு விரோதமாக அப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது, அது உனக்கு இப்படி முடிஞ்சிடும், இது உனக்கு இப்படி முடிஞ்சிடும், உன் நன்மைக்காக தான் சொல்றேன், உன் நன்மைக்காக தான் சொல்றேன், உன் மேல பாசம் வச்சு தான் சொல்றேன், நீ நாளைக்கு வெட்கப்பட்டுனா எனக்கு பொறுக்க முடியாது இல்லை, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு நல்லது மாதிரியே சொல்லி நம்மளை கலங்கடிக்கிறாங்க பாருங்க ஒரு கூட்டம், அவர்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயோ இவன் நம்ம எல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பான் பயப்படல, அதனால் இவனை பக்கத்திலே வச்சுக்கலான்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூட வைத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நெகட்டிவாக பேசுகிற ஒரு காரியத்தை நம்மகிட்ட நெகட்டிவாக வந்து சொல்கிறவங்க நமக்கு தேவை கேட்கல. அங்கே நெகட்டிவாக பேசினாலும் கூட கொண்டு வந்து சேர்க்குறவங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவன் சொன்னால் என்ன கத்துறவங்க கூட இருக்கிறாரு நீ பயப்படாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம கூட இருக்கணும். ஹலேலூயா. இந்த சோதனை எல்லாருக்குமே வரும், இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வரும். அங்கே நடக்கிறத இங்கே சொல்கிறவங்க, அதுவும் நம்மளை பயப்படுத்துறது மாதிரி சொல்கிறவங்க. அப்படிப்பட்டவர்கள் பயப்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம், உங்களை குறித்து கொண்டு ஆரம்பித்ததை முடிக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார். அலேலூயா. ஸோ அடுத்ததாக பார்க்கலாம், நான் 14:16-17 வாசிக்கலாம். 14:16-17, அன்று முதற்கொண்டு எங்கள் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையையும் வில்லையும் கவசத்தையும் பிடித்து நின்றார்கள், அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அதனாலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அடுத்து வர ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா, இவங்க வந்து கொலை மிரட்டல் விட்ட உடனே ஐயோ நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வந்துருவாங்களோ அடிதடி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கையில் வேலை செஞ்சு இன்னொரு கையில் என்ன பிடிச்சிருந்தாங்களாமா, அது கட்டட வேலை செய்கிறவங்க ஒரு கையினால் வேலை செய்ய முடியுங்களா, கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டு கையும் வேலை செஞ்சாதான் அந்த வேலை ஓடும். ஆனால் இவங்களுடைய நிலைமை ஒரு கையில் ஆயுதத்தை, ஏன்னா வந்துட்டாங்க பிரச்சனை பண்ண வந்துட்டாங்கன்னா நம்ம கையில் ஆயுதம் இல்லைன்னா நம்மளை கொன்றுவாங்க. நம்மளை தற்காத்து கொள்றதுக்காவது நமக்கு என்ன வேணும், அவ்வளோ பெரிய தடை வந்திருக்குது. ஆனால் அந்த தடையும் கத்தர் என்ன பண்ணார்னா முறியடிக்க பலன் தந்தார். ஹலேலூயா. நெக்ஸ்ட் 5:1 ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேலும் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. ஸோ அடுத்துதான் மிகப்பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் வெளியே இருந்தான் பிரச்சனை, இது வரைக்கும் அவன் பிரச்சனை பண்ண சன்பலாத்து தோபியா அந்த ஆட்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க, இப்போ பத்தா குறைச்சலுக்கு எங்கே வருது அப்படின்னா உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. உள்ள வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, அந்த நல்லா வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிஞ்சு நாங்கள் இனி வேலை செய்ய மாட்டோம், ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே நல்லா இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பணத்தை வந்து கடனுக்காக வாங்கணும் கையில் வச்சுட்டுருக்காங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுது உள்ளுக்குள்ளேயும் எழும்புற பிரச்சனையை முறியடிக்கிறதற்கு கத்தர் பலன் தந்தார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு வெளியே இருந்து வர்ற பிரச்சனையை கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்நியன் தானே இன்னொருத்தர் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம தட்டிலேயே சாப்பிட்டு நம்ம வீட்டிலையே குடியிருந்து ஒரு எதிர்ப்பு எழும்பும் பார்த்தீங்களா, அந்த நல்ல விஷயம் செய்யும்போது அதை தான் நம்ம நிறைய பேரால் என்ன பண்ணக்கூடிய தாங்கிக்கவே முடியாது, வேணாப்பா நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஸோ உங்கள் வீட்டுக்காரங்களே உங்களுக்கு சத்ருவாக மாறினாலும் தாவீதை ராஜாவாக்கணும்னு கர்த்தர் நியமித்தார்னா அண்ணன் தம்பி ஒத்துக்கலைன்னா கூட கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ உள்நாட்டு கலவரமும் நம்முடைய வீட்டுக்குள்ளே எழும்பில் கலவரம் கூட நம்முடைய தரிசனத்தை என்ன பண்ண முடியாது, சத்தமாக சொல்லுங்கள் எல்லோரும், எல்லோரும் சொல்லுங்கள், தடை செய்யவே முடியாது. தரிசனத்தை கொடுத்தவர் கத்தர் தானே. என் மனைவி சரியில்லை பாஸ்டர், என் கணவன் சரியில்லை பாஸ்டர், என் பிள்ளைங்க சரியில்லை பாஸ்டர், நான் ஒருத்தியே என்ன பண்ணுறது, நான் ஒருத்தனை என்ன பண்ணுறது, அதை குறித்து கவலையப்படாதீங்க, அப்படி தான் இருப்பாங்க, அப்படி பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்கிறதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். 5:18 வாசிக்கலாம்.
பதினெட்டாவது வசனம், நாளுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. பத்து நாளைக்கு ஒரு தரம் நாலாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமானபடினால் அதிபதிகள் வாங்குகிற படியை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, சரியா வழி இல்லை அப்படின்னா, ஒரு பஞ்சம், ஒரு குறைவு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் இவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில வீடுகளில் வந்து சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது பழையது மாதிரி செலவு பண்ண முடியாது, பணத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் உடனே சண்டை வரும், ஏன் நீ அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, இன்னைக்கு வாங்கி கொடுக்கலையே, இன்னைக்கு இப்படி வாங்கி கொடுத்தீங்களே. பிள்ளைகள் கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க கேட்பாங்க. ஆனால் அந்த தரிசனத்தில் இருக்கிற நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு தரிசனத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதோ, ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போதோ, என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுடைய தரிசனம் தடைபடாது. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரோடவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் அப்படின்னா, அதிகாரத்தை வச்சு மிரட்ட பார்க்குறாங்க. வாங்க, எனக்கு உனக்கு என்னப்பா, வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது, வந்து காரணமே இல்லாமல் ஒரு மனுஷன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். ஆனால் வேதம் சொல்கிறது அதையும் தாண்ட கர்த்தர் பலன் தந்தார். ஆமே. ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். ஐந்தாம் தரம் சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரை அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். ஸோ ஃபைனலுக்கு வந்துட்டோம். அடுத்து என்னன்னா, கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன வந்துடும் அப்படின்னா, முத்திரை போடாத ஒரு லெட்டர். இல்லை, நம்ம ஆட்கள் வந்து எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, எதுக்கு பயப்படுவாங்க, மொட்டை கடிதாசிக்கு பயப்படுவாங்க. ரைட்டிங்கில் வந்துச்சுனாலே நமக்கு இதுக்கு அப்படியே காலெல்லாம் நடுங்கும், என்னடா கோர்ட்லேருந்து வந்திருக்கு, என்னடா ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்போது பல விசை அவங்களுக்கு வந்த மொட்டை கடிதாசி, அதுவும் எல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, முடிக்கிறதுக்கு பலன் தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற கையெழுத்துக்களை குலைக்கிறவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, பசங்க ரைட்டிங்கில் வந்துருச்சு, ரைட்டிங்கில் வந்துருச்சு, பத்திரத்தில் மிஸ்டேக் வந்துருச்சு, இந்த மாதிரி சைன் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குது, கவலையப்படாதீங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம், அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். அடுத்ததாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பெரிய இடத்துல போட்டு கொடுப்போன்னு மிரட்டுறாங்க. ஒன்று என்ன பண்ணுவோம், பெரிய இடத்துல போட்டு கொடுப்போன்டான்னு மிரட்டுறாங்க. அந்த தடையும் ஆண்டவர் முறியடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கடைசியாக வாசிக்கலாம். பதினேழாவது வசனம், அந்த நாட்களில் யூதேயாவில் பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்துச்சு. சன்பலாத்து போட்ட கடிதம் வேற, தொபியா போட்டது வேற. இப்போ என்னன்னா, அந்த ஊர்லே இருக்கிற பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் கடிதத்தை யாருக்கு அனுப்புவாங்களாமோ, சன்பலாத்து தொபியா இந்த மாதிரி டீமுக்கு அனுப்பி அவங்க அதோட சேர்த்து வச்சு அப்படியே சைன் போட்டு, அப்படின்னா நாங்கள் ஒருத்தரா இல்லைடா, நாங்கள் வந்து கூட்டா நின்று உனக்கு எதிராக என்ன பண்ணுறோம், கொடி பிடிக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் பாரு, என் கூட இந்த ஆட்கள் சேர்ந்துட்டாங்க, இந்த வக்கீல் சேர்ந்துட்டாரு, இந்த அரசியல்வாதி சேர்ந்துட்டாரு, இந்த போலீஸ்காரர் சேர்ந்துட்டாரு, நாங்கள் வெயிட்டாக தான் வர்றோம். இதுக்கு முன்னாடி நான் எழுதின லெட்டரை நீ மதிக்கலை, நான் எழுதின லெட்டரை தூக்கி போட்டேன், இப்போ பாரு ஸ்ட்ராங்காக உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு. அதுவும் இங்கே சொல்லுகிறது கடிதங்கள்
52 நாள்ல அவருக்கு அத்தனை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆனால் துவங்கினவர் முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா விழாவாரியாக வாச்சோம். அப்படின்னா இந்த 52 நாளில் நிறைய தடை வந்துச்சுப்பா எத்தனை. ஸோ அதனால் நமக்கு வருகிற தடைகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், இல்லவே இல்லை. நெகேமியாவுக்கு வராத தடையாக நமக்கு வந்துடப்போகுது. நெகேமியாவுக்கு வராததாக நமக்கு வந்துடப்போகுது. நான் சொல்கிறேன், அத்தனை தடை வந்த போதிலும் கர்த்தர் செய்ய நினச்சதை யாராவது தடை பண்ண முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? துவங்கினவர் முடித்தாரா? அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. தடை கற்களை பார்த்து சோர்ந்து போகாதே, தாண்டி போ. தடை கற்களை பார்த்து நின்று விடாதே, தாண்டி போ. ஏனென்றால் என் மீட்பர் முன்னே செல்கிறார். ஹாலேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. காடுவோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. கரங்களை மாலை தட்டி ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தேரிந்தவர் விட்டிடுவாரோ? ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தேரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார், மகிமை படுத்திடுவார். இப்ப கைய மாலை தட்டி என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். ஓ, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ, யாக்கோவென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. ஸோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று ஜெபிச்சா போதும், நீங்கள் ஆரம்பித்தா போதும். ஆண்டவரே, புரியுதில்ல நான் சொல்கிறது உங்களுக்கு. இந்த காரியத்தினுடைய துவக்கத்தில், அந்த தரிசனத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் மட்டும் இருந்தால் போதும். வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம். நம்ம மனுஷங்களாக இருக்கிறதுனால கலக்கம் வரும். நடக்குமா, நடக்காதா, முடிப்போமா, முடிக்க மாட்டோமா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம். பாஸ்டர், எடுத்ததுலேருந்து தடை, துவங்கினதுலேருந்து தடை ரொம்ப தடையாக இருக்குது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தடை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது. தடை வரட்டும், வந்ததை வந்தபடியே போகும். ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாக. வந்தது வந்தபடியே போகும். அது எப்படி புஷ்வானமோ பெருசா வருதோ அப்படியே வரும். அதான் கர்த்தர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருவா வேலுன்றது நீங்களும் நானும் தான். நமக்கு முன்பாக மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல, பிரச்சனைகள் மெழுகு போல. என்ன பண்ணும் அப்படின்னா உருகிப்போம். என்ன தரிசனத்தை உள்ள வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர், 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 கர்த்தர். ஆமே.
உமக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ தடைகள் வந்தாலும் நெகேமியாவை கொண்டு துவங்கினதை முடிக்க உதவி செய்தீரே. அலங்கமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி இந்த நாள் நாம் துக்கப்பட வேண்டிய நாள் அல்ல, இந்த நாள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று அவர் சொன்னாரே, அதே போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்கள் அனைவரும் லைவ்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், அவங்க கையில கொடுத்திருக்கிற தரிசனம், அவங்க சிந்தையில கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறுவதற்கு இருக்கிற தடைகள் உடைவதாகப்பா. எங்க திருச்சபையை குறிச்சு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ராஜா, அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், அதை முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தாரு. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம நிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ.